ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், வெல்கம் பேக் டு மாமியார் மருமகள் வீடு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்து ஒரு ஃபங்க்ஷன் வீடு தான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். நிறைய நாளாக வந்து இந்த வீடியோ தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. என்னோடய தங்கச்சி பையனுக்கு வந்து பேர் வச்சாச்சு. அந்த நேம் செரிமோனி ஃபங்க்ஷன் நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ தான் இது. வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வழக்கப்படி இப்படி தான் வந்து நாங்கள் பேர் வைக்கிற விழா வந்து கொண்டாடுவோம். நான்வெஜ்லாம் பண்ணி இங்கே பார்த்திங்கன்னா நான்வெஜ்க்காக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டுருக்காங்க. கிச்சனில் வந்து வீட்டில் பண்ணது பார்த்திங்கன்னா கொல்கட்டை. இந்த கொல்கட்டெல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து பெரியாச்சிக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கொல்கட்டையில் பார்த்திங்கன்னா விளக்கு அப்படின்லாம் பிடிச்சி இதை வந்து நல்லா வேக வச்சுட்டு இதுலேயுமே பார்த்திங்கன்னா திரி போட்டு விளக்கு ஏற்றுவாங்க. முருங்கைக்கீரை பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு. முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு கருவாட்டு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு. இது எல்லாமே வீட்டில் என்னோட தங்கச்சி வந்து பண்ணியிருந்தான். ஃபஸ்ட்டு தங்கச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் சமையல் எல்லாமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு மேலே, அதாவது மதியானம் இப்போ நாங்கள் கொண்டாடிட்டுருக்கோம். எப்பொழுதும் பார்த்திங்கன்னா முன்னாடி காலத்தில் நைட்டு தான் கொண்டாடுவாங்கன்னா, இப்போ காலம் மாற மாற அதுவுமே மாறிடுச்சு. இப்போ வந்து பகலில் வந்து கொண்டாடிட்டுருக்கோம். இந்த மாதிரி பெரிய நுனியலை வந்து ஹாலில் போட்டு எல்லா நான்வெஜ் பலகாரெலாம் வச்சு குழந்தைக்கு வந்து இப்போ வந்து பேர் வைப்பாங்க. இந்த பேர் வைக்கிற ஃபங்க்ஷன், இந்த நான்வெஜ் போட்டு வைக்கிறோம் இல்லையா, இதை வந்து ஆம்பளைங்க பார்க்கக்கூடாது. இது வந்து பொம்பளைங்க மட்டும்தான் பண்ணுவாங்க. அதனால் வாசல்கதை சாத்தி வெளியிலேயே வந்து ஆம்பளைங்களை உட்கார வச்சுருவாங்க. இவங்க பார்த்திங்கன்னா எங்கள் பெரியத்த அந்த விளக்கெல்லாம் பிடிச்சோம் இல்லையா, அதிலெல்லாம் திரி ஊற்றி திரி போட்டு எண்ணெய் ஊற்றி வந்து விளக்கு ஏற்றிட்டுருக்கோம். இது வந்து தாய்ப்பாலில் வந்து நெல்லும் கல்லும் போட்டு குழந்தைக்கு வந்து இந்த நெல்லும் கல்லை எடுத்துகிட்டு பால் மட்டும் கொடுப்பாங்க பேர் வச்சு முடித்ததுக்கப்புறம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டாங்க. இப்போது முட்டை, கோழி குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அந்த பாலையும் சைடில் வச்சு இப்போ வந்து சாமி கும்பிட்றோம். அந்த படி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த படியில் வந்து குழந்தையோட காப்பு எல்லாமே இருக்கும். அவனுக்கு போட வேண்டிய வந்து தங்க செயின், அர்ணாக்கொடி, கொலுசு, ஃபஸ்ட்டு வந்து வேப்பிலை கப் போடுவாங்க. அது எல்லாமே வந்து படியில் போட்டு நல்லா குளிக்கிட்டு வருவாங்க. என் தங்கச்சி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் உடைக்கணும். இதே இது தான் எனக்கு பண்ணியிருந்தது. ஸோ இந்த இமேஜின் பண்ணி கூட என்ன நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து அவ தான் வந்து தேங்காய் உடச்சி இப்போ வந்து நீரில் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி உட்கார வைப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சில ட்ரெடிஷ்னல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சில விஷயம் இருக்கும், பெரியவங்க பண்ணியிருப்பாங்க, அதுபடி தான் நடக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இப்படிலாம் பண்ணுறீங்களே அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணாதீங்க. இதுதான் எங்களோட குடும்ப வழக்கம். குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி முரத்துலலாம் போட்டு புடைக்கும்போது உரம் விழுகாது, உடம்பு வலிக்கு இல்லாமல் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்காக தான் எங்கள் பாட்டி அப்புறம் எங்கள் அத்தையெல்லாம் சேர்ந்துட்டு பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் எங்களோட குடும்ப சைடில் இப்படி பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் வந்து வீடியோவில் வந்து கமெண்ட்ஸில் கேட்பீங்க, இப்படிலாம் பண்ணலாமா, குழந்தைக்கு வலிக்கும்ல அப்படின்லாம். ஸோ இது மாதிரி பண்ணி தான் எங்கள் எல்லாருமே வந்து பேர் வச்சாங்க. அதே மாதிரி எங்களோட குழந்தைங்களுக்கும் வச்சுருக்காங்க. இப்போ எப்படி அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது எங்கள் அம்மா, இதில் வந்து வந்து ஜுவல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அடுத்தது எங்களுடைய சின்னத்தை குழந்தைய தூக்கிட்டு வந்து இந்த மாதிரி குத்தி குத்தி எடுப்பாங்க. இவங்க வந்து எங்கள் பெரியம்மா. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மிக்கல்ல இருக்கிற உரல் தான் எடுத்துகிட்டு வருவோம். இப்போ எல்லாமே வந்து மாறிடுச்சு. இந்த இடுக்கியில் வந்து உரல் இருக்கும் இல்லையா, அதை வந்து மேலே ரிப்பன் கட்டி அதுக்கு மஞ்சள் குங்குமலாம் வச்சு அதை வச்சுட்டு வராங்க. இதுவும் வந்து வழக்கம்தான். இப்படி வந்து முரத்தில் போட்டு புடைச்சாங்க இல்லையா, இப்படி தான் குழந்தைங்களை வந்து புடைப்பாங்க. கொஞ்சம் அடுவாங்க. இப்போ இந்த படியில் குத்துனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து வளையல், செயின் இதெல்லாம் போட்டு விட்டுருவாங்க. இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சந்தன குங்குமம் கொடுக்குறேன். நேற்று காப்பரிசிச்சுன்னு சொல்லி அந்த அரிசி கொல்கட்டையெல்லாம் கொடுத்து இப்போ சந்தன குங்குமம் கொடுக்குறேன் இல்லையா. இவங்க தான் வந்து என் தங்கச்சியோட மாமியார். அவங்களோட பேர குழந்தைக்கு தான் இப்போ பேர் வச்சிட்ருக்கோம். இப்போ வந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா சந்தன குங்குமம்லாம் கொடுத்துட்டு இந்த கேப்பில் வந்து இவங்க வந்து குழந்தைக்கு வந்து அர்ணாக்கொடி, புது ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயின் இதெல்லாம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் தொட்டிலில் போடும்போது நாங்கள் பேர் வந்து வைப்போம். பேர் பார்த்திங்கன்னா காக்கூலை வந்து செலக்ட் பண்ண சொன்னாங்க. பேர் செலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட அம்மா அப்பாட்ட தான் ஒப்படைக்கணும். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா கவின், காக்கூல வந்து கேல வந்து கவின் அப்படிங்கிற பேர் வச்சுருந்தாங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் தம்பிக்கு வந்து மோதிரம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ இப்போ வந்து என்னோட பெரியமா பரிசாக வந்து மோதிரம் போட்டாச்சு புது பாப்பாவுக்கு. புது ட்ரெஸ்லாம் போட்டு கொஞ்சம் அழுதுகிட்டே தான் இருந்தேன் அன்றைக்கி. இப்போ பார்த்திங்கன்னா தொட்டில் போட்டாச்சு. இது வந்து எங்கள் அம்மாவோட கல்யாண பட்டு புடவை. பாட்டியோட புடவையில் தான் தொட்டில் கட்டி வந்து பேர் வைப்பாங்க. இப்போ பேரும் வச்சாச்சு கவின். அரஞ்சு
இப்போ பேர்லாம் வச்சதுக்கு அப்புறம் குழந்தைக்கு வந்து ஆரத்தி எடுப்பாங்க. அந்த ஆரத்திக்கு பார்த்திங்கன்னா ஆலங்கரைச்சிட்டு சூடம் குளத்தி வந்து அம்மாவுக்கும் குழந்தைக்கும் வந்து ஆரத்தி எடுப்பாங்க. இந்த விளக்கெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வந்து சாமி ரூமில் வச்சுருவாங்க. இது வந்து ஒன்று ஒன்றா வைப்பாங்க. அரிசி பானையில் வந்து இந்த விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம். இப்போ ஆரத்தி எடுத்துகிட்டு பொட்டு வச்சாச்சு. இப்போ இந்த சாப்பாடு பண்ணோம் இல்லையா, அந்த சாப்பாடு பெரியவங்க அதாவது எங்களுடைய எங்கள் அப்பாவோட அம்மா பாட்டி இவங்க வந்து பண்ணஞ்சு அவருக்கு ஊட்டி வைக்கிறோம். வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு இது கொடுப்பாங்க. இது வந்து ஜென்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா நாட்டுக்கோழி லெக் பீஸ்லாம் இருந்துச்சு, நல்லா ஃபுல்லாக கட்டணும். நாட்டுக்கோழி முட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெக் பீஸு, ஆட்டுக்கறி, அதுக்கப்புறம் கருவாட்டு குழம்புலாம் இருந்துச்சு, ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா வந்தவங்க எல்லாருமே வந்து குழந்தைங்களுக்கு வந்து காசு வச்சு கொடுக்குறது, ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜுவல்ஸ், இது எல்லாமே கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக வந்து மனசுக்கு திருப்தியாக வந்து அவனுக்கு நாங்கள் பேர் வச்சு நல்லா செலிப்ரேட் பண்ணோம். ஹாப்பியாக இருந்துச்சு அந்த டே. அந்த நேச்சுரான சவுண்டு வந்து உங்களுக்கு வச்சுருக்கலாம், பட் எங்களோட கூட்டெல்லாம் கொஞ்சம் காக்கான்னு கற்றுவாங்களா, அது ரொம்ப வந்து காமெடியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் வாய்ஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். சரி, கொஞ்சம் நேரம் வைக்கிறேன், கேட்டு பாருங்கள். அன்னைக்கு வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் முட்டை வச்சுருந்தாங்க. எல்லாருமே வந்து சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆள் வச்சு தான் வீட்லேயே வந்து சமைச்சோம். சாப்பாடு ரொம்ப அருமையாக இருந்துச்சு, எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் வந்து வீட்டில் செம்ம வேலை, பாத்திரம் வளர்க்குறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது எல்லாமே சொந்தக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டெலாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம கிஃப்டெல்லாம் பிரிக்க போகிறோம். பார்த்தீங்களா, நிறைய ட்ரெஸ், அவனுக்கு வந்து பவுடர், சோப்பு எல்லாமே நிறையா வந்துருந்துச்சு. ஸோ நானுமே பார்த்திங்கன்னா ஹிமாலயா வாங்கிட்டு போயிருந்தேன். நிறைய பேர் வந்து இந்த வாட்டி ஹிமாலயா தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஜான்சன்ஸ் பேபி தான் இன்னும் நிறையா இருக்கும். இப்போ எல்லாருமே மாறிட்டாங்க. அட்வான்ஸ் லெவலில் வந்து ஹிமாலயா வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த பாப்பா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. பிங்க் கலரில் வந்து செட்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட் ட்ரெஸ்லேயே பார்த்திங்கன்னா பவுட்ரு, சோப்பு இதெல்லாமே இருக்குது. செட் ட்ரெஸ்ஸும் நிறையா வந்து பேக் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போணுச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அவனோட பேர் வந்து கவின். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.